ஹாய் மக்களே நீங்கள் ஜில் ஜோன் டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் நாம் நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் டூ விளையாட போகிறோம் இந்த மிஸ்டர் மீட் டூவில் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்கேப் இருக்குது அதில் நாம் இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா டனல் எஸ்கேப் பண்ண போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு வேறு ஒரு எஸ்கேப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கூட பேர் அந்த எஸ்கேப் கூட பேர் இருக்கும் பார்த்தீங்களா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு இந்த எஸ்கேப் பண்ணுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைக்கை விட்ருங்க நான் ஏன் லைக் கேட்குறேன்னா இந்த வீடியோக்கு எவ்வளோ சீக்கிரமாக டென் கே லைக்ஸ் ரீச் பண்ணுதோ அவ்வளோ சீக்கிரமாக பார்ட் டூ வீடியோ வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்துட்டோம் இன்ட்ரோ போட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பண்ணிங்க அழுதுட்டு இருக்கிறத பார்க்கலாம் இந்த பண்ணிங்கெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு ஏன் அழுதுட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த பண்ணிங்களாம் சொல்லப்போனால் உண்மையாகவே மனுஷங்க மனுஷனை ஒருத்தன் பண்ணியை மாற்றி வச்சுருக்கேன் யார் அந்த வேலையை பார்த்தது அப்படின்னு தெரியும்னா அதாவது இந்த கேமில் ஒரு கேரக்டர் நான் விளையாடிட்டுருக்கேன் பார்த்திங்களா அந்த கேரக்டருக்கு பேர் ரெபேக்கான்னு நினைக்கிறேன் அந்த ரெபேக்காவோட அப்பேன் ஓகேங்களா சொந்த அப்பனாவே நம்ம மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கோம் இப்போ மறுபடியும் நம்ம ஜெயில் வந்து பார்க்க வந்தால் இங்கே சாப்பாட்டுலாம் ஒரு மருந்தை கலந்து இருக்கிறவனை ஃபுல்லாக பண்ணியை மாற்றி வச்சிருக்கான் பண்ணியை மாற்றிட்டு இந்த ஜெயிலில் ஃபுல்லாக கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான் நீ எல்லாம் ஒரு தகப்பு நடா மறுபடியும் வந்து நான் மாட்டிக்கிட்டு போகிறேன்டா போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் உள்ள இறங்கியிருக்கோம் மக்களை இதுதான் கான்செப்ட் ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கார்டு தேவைப்படுது அந்த ஐடி கார்டு நம்ம எங்கே போய் தேட போகிறோம் தான் தெரியல ஒருத்தன் உட இருப்பான்னு பார்த்தா எல்லாருமே பண்ணிய மாதிரி இருக்கானுங்க இதை கக்கோஸ் போலையே கக்கோஸில் எதாவது இருக்குமா நான் ஏன் கக்கோஸில் வந்து தேரேன்னா எவனாவது கக்கா போகும்போது தெரியாமல் ஐடி கடை கீழே போய் தொலைச்சிருந்தா என்ன பண்ணுறது அதனால தான் வந்து பார்த்தேன் எந்த இதுலையுமே இல்லை சரிங்க ஃப்ளஷ் இருந்துச்சு சரி அதை அழுத்திட்டு போமோ அப்படின்னு பார்த்தேன் ஆ இன்னொரு விஷயம் இந்த கிராண்டி கேமு அப்புறம் ஈவில்லன் கேமு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த டாய்லெட்லாம் ரொம்ப கொடூரமெல்லாம் இல்லை பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குதுங்க ரைட்ரா இப்போ எனக்கு ஐடி கார்டு தான் தேவைப்படுது ஐடி கார்டு போய் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது யார் கனை கோ எங்கிட்டு போனாலும் காணுமே இந்த இடத்துல ஒரு பன்னி இருக்கு யூ கேன் ஸ்டன் அதர் கேரக்டர் பை ப்ரஸிங் ஸ்டன் இது நதுரா ஓ ஏதோ பேர் போடலாம் போலியே இந்த இடத்துல போடுவோம் ஜில் ஜோன் எப்படியா ஜில் ஜோன்ரா ஜில்சோன்னா யாருன்னே தெரியாத போட அவங்க வையாலருந்து அசிங்கப்படுத்திட்டான் சரி விடுங்க அசிங்கத்தை அப்படியே நம்ம கண்டுக்காம இருக்கலாம் நீங்கள் கமெண்ட் சிக்ஸில் சொல்லாதீங்க என்ன பரவாயில்ல அசிங்கம் பட்டிங்க அப்படின்னா சொல்லக்கூடாது ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்கலுக்கு வந்து ஐடி கார்டு இருக்கிறத பார்த்துட்டேன் அப்படினு என்ன புரிய வருதுன்னா இந்த பண்ணி வந்து மனுஷனாக இறங்கும் போது ஒரு செக்யூரிட்டியாக இருந்திருக்க போல் ஓஹோ ஜூஸு குடிச்சு அப்போ பண்ணியாக மாறிட்டேன் ரைட்டு ஓகே இது கழுத்தில் இருக்கிறத நம்ம இதை எதுவும் பண்ணாமல் எடுத்துடலான்னு தான் பார்த்தேன் இது ஓடிட்டே இருந்துச்சா அதனால ஷாக் கொடுத்து அது கழுத்தில் இருக்கிற ஐடியை பிடிங்கிட்டேன் மயிலே மயிலேயே இறக்க போடனா போட மாட்டீங்க இப்படி ஷாக்கெல்லாம் கொடுத்து படுக்கணும்னு பிடுங்கினா தான் மாதிரி சரி இதை போட்டு அன்லாக் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இந்த டோர் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஜெயிலோட இதுலேருந்து வெளியே போக முடியும் வந்துட்டேன்ல எப்படி ஓகே இப்போ இங்கேருந்து உள்ளே போகலாம் இப்போ உள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஒரு இது இருக்குமே இங்கே ஒரு காட்டு பண்ணியிருக்குங்க வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் ஓ எந்த டோர் அது சரி தெரியல ஏதோ ஒரு டோரில் ஆனால் ஓகே அந்த டோர்னு நினைக்கிறேன் ஓகே நான் வெளியே வந்துட்டேன் இந்த பக்கம் தான் எஸ்கே போட வழியும் இருக்குது நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாங்க இந்த இடத்துல தாங்க அந்த பண்ணியிருக்கும் பார்த்தால எவ்வளோ வேணும் வருது தலையான நடுவில் ஒரு ராடை வச்சு டம்முன்னு தலையை பிறந்து விட்டுருக்கணும் எஸ்கே போயிடுச்சு ம் ஓகே இங்கே இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா திடீர்னு அந்த கசாப்பு கடைக்காரன் மட்டும் முன்னாடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்கண்ணே பெத்த மகன கூட பார்க்க மாட்டா போட்டு சாத்து சாத்தின்னு சாத்திடுவோம் மகளே இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பார்ட் டூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் டூ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கூட சீக்கிரமே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் லாக்ஸ் ரீச் பண்ண போறோம் அதுக்காக நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் ஏன் மக்களே இப்படி என்ன ஒரு உடன்பிறவா அண்ணனாவோ இல்லை உடன் பேவவோ தம்பியாவோ நினச்சி ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் இதெல்லாம் பண்ண நல்லா தானே இருக்கும் அய்யோ அங்க பேசிக்கிட்டு இந்த பண்ணிக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டுன்னு அப்பயோ எப்பா சரி இப்ப இந்த ஜீசஸ் போட்டோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும் அந்த லெட்டர் எடுத்துப்போம் அதாவது ஆடா நாசமா போனவனே பெத்த மகளை இப்படியாடா போட்டு அடிப்பேன் எவ்வளவு பேர் எலும்பு துண்டு சாரி கறி துண்டு வச்சு அடிக்கிறான் பாத்தீங்களா நாசமா போனோம் அடிச்சுட்டு சிரிக்க வேற சிரிக்கிறானே என்னடா பண்ணி சிரிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது பக்கம் ஒரு பண்ணியே மாத்திட்டோனா நம்மள நல்ல வேலை நம்ம எங்கேயோ தனியா வந்திருக்கோம் ஓஹோ பெத்த மகன்றதுனால பிடிச்சி தனியா ஒரு ரூமுல போட்டு அடைச்சி வச்சிட்டான் இதே நாம எல்லாம் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாயில அந்த மருந்தை ஊற்றி நம்மளையும் பண்ணியே மாற்றி வச்சிருப்பான் அப்படி ஆ ஆ பையாங்குள்ளைக்கு பாசம் இருக்கும் போல் எப்போவும் ஓ இந்த டோரை தான் நான் வெளியே போகணுமோ ரைட் அந்த டோரை எப்படி திறக்கிறது ஓ இங்கே ஒரு வென்ட்ருக்கியா இதை திறக்க முடியுமா என்ன ஆ திறக்க முடியலையே என்னடா அங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற டாய்லெட் தேர்வு அட வெக்கம் கேட்டவங்களா அப்போ அந்த டாய்லெட்டில் ஏன் அக்கா போனாலும் இங்கேருந்தே பார்க்க முடியுமா சி என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க டிசைனு நாரா பயில்களா ஓகே ஒரு பாட்டில் ஒன்று கிடச்சி இதை எடுத்து போய் எங்கே ஊற்றணும்னு தெரியலையா ம் எங்கே ஊற்றுறது இது ஊற்ற முடியுமா ஏ ஊற்றிட்டன்டா சூப்பரு ஓ ரெண்டு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த லாக்கை உடைக்க முடியும்னு போட்டிருக்காங்க ஒரு கெமிக்கலை ஊற்றிட்டோம் இன்னொரு கெமிக்கலுக்கு நான் எங்கே போவேன் ஓகே இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள ஏதா இருக்க ஆ இருக்குடா ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஊற்றுவோம் ஊற்றுறா ராசா அப்படியே ரெண்டு கெமிக்கல் இப்போ மிக்ஸ் ஆச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த இது வந்து அப்படியே உடஞ்சிரும் ஓகே கரெக்டாகிறது இதை நான் ஏதோ படத்தில் பார்த்துருக்கேனே ஒரு கெமிக்கலை ஊற்றினா அப்படியே அந்த இரும்புட்டு ஒருலாம் அப்படியே இதாயிரும் இது என்ன படம்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லி விடுங்க ஓகே இப்போ நம்ம மிக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷெட்டு கீ தேடி கண்டுபிடிக்கணும் இதேமாதிரி ஒரு ரூமில் குள்ளே தான் வந்து நிறைய பொட்டியெல்லாம் வச்சிருப்பானுங்க அந்த பொட்டியில் பார்த்திங்கன்னா ஷெட்டுக்கு கீ இருக்கும் அந்த ஷெட்டு ஒரு பொட்டியில் இருக்காதுங்க நிறைய பொட்டியை தேடுறதுக்கு அப்புறம் தான் அந்த செட்டிக்கு நமக்கு கிடைக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம போய் தேடுவோம் இருக்கு இந்த டோர் தான் ஓகே ஓப்பன் த டோர் க்ளோஸ் த டோர் ம் ஓகே எங்கேயாவது லெட்டர் இருக்கு என்ன லெட்டர்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஒரு கிரிமினலை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா நம்பர் ஒன் ஃபைவ் செவன் பார் நைன்டி ஒன் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா மனுஷங்களை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறானா மர்டர் பண்ணுறானா கிட்னா பண்றானா ஃப்ராடு பண்ணுறானா அதுக்கப்புறம் ஃபுட்டில் பாய்சனிங் பண்ணுறானா ஃபுட் பாய்சனிங் தான் இதெல்லாம் பண்ணுறானா இவ்வளோத்தையும் பண்ணவுன்னே ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல்லாம் நினச்சி உள்ள கூட்டி வந்து போட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா அவன் வேறு யாரும் இல்லைங்க இந்த ரெபேக்காவோட அப்பன் தகப்பன் தான் வேறு யார் அந்த பனி மூஞ்சவன் என் கசாப்பு கடைக்காரன் தான் சரி இப்போ இந்த பாக்ஸில் தேடி பார்க்குறேன் ரெண்டு பாக்ஸ் தேடிவிட்டேன் கிடைக்கல இப்போ மூணாவது பாக்ஸை போய் தேடுவோம் மூணாவது பாக்ஸ் இங்கிட்டு இருக்குது ஓகே ஓப்பன் கரோ ஓப்பன் ஓபன் ஓப்பன் ஓபன் அப்படி கிடச்சிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் கிடச்சிருச்சி மூணுதும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம்னா ஷெட்டே அங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் தேடணும் இப்போ ஷெட்டை மட்டும் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேமை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ம் இங்கே ஒரு வேன் வேறு இருக்குது இதை எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் பார்க்க முடியுமா என்ன ஓகே இது ஒரு எஸ்கேப் இருக்கா என்ன சரியா தெரியலையே சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே எங்கேயோ ஷெட்டு இருக்குமே ஐயோ இந்த சந்தோலியும் இல்லை எங்கடா ஷெட்டு ஆஹா இங்கேயே இருக்கா சாரிப்பா இந்த கதை ஒன்று இவ்வளோ நேரம் கவனிக்கவே இல்லை ரைட்டு ஃபஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கி வச்சுருப்பானுங்க அப்பவே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் எதுக்கடா இதெல்லாம் அடிக்க வச்சிருக்கானுங்க கொஞ்சம் இறக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸிங்காக ஒன்று இருக்கும் நீங்களே பாருங்கள் கடைசி அந்த டோரை கொழட்டணுனா அந்த இடத்துல வந்து ஒரு டன்னல் இருக்கும் ஆக இந்த கேமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எஸ்கேப் மட்டும்தான் இருக்கோம் இன்னும் ஒரு மூணு எஸ்கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க ப்ரோன்னு சொல்லி வைங்க அது வரைக்கும் உங்களிடம் இருந்த விடைப்படுறது நிக்கேஷ் லவ் யூ அண்ட் டாட்டா பாய் நம்ம வெற்றிக்கிறோமா இந்த எஸ்கேப்பை பண்ணிட்டோம் தான் டாட்டா பாய் சொல்லிட்டேன் இதை பாருங்க இந்த பண்ணி முடிஞ்சவா எங்கே வரான் வெளியே நீ என்ன தான் பண்ணாலும் சரி மறுபடியும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்ற ஒரு திமுறில் சிரிக்கிறான் போல் ரைட்ரா திருப்பி வந்து ஒன்று அடிக்காமல் தான் போயிடுவேன் வந்து அடிக்கிறேன்டி அந்த வாயிலே மிதி மிதின்னு மிதிக்கிறேன் இரு